மாணவர்கள் தர்ஷினி பிரியா. ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரகுடியிலேருந்து இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இங்கே வந்திருக்கும் அன்பர் அவர்கள்ட்ட அவரோட அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்கம்மா. வணக்கம். உங்களுடைய பேருங்கம்மா? சண்முகவதி. நீங்கள் எங்கேருந்து வரீங்கம்மா? சேலம்ல. சரிங்கம்மா. ஓங்காரகுடியிலுக்கு எவ்வளோ வருட காலமாக வந்துட்டுருக்கீங்கம்மா? ரொம்ப வருஷமாக வந்துட்டுருக்கேன். சின்ன வயசுலேருந்து வந்து சின்ன வயசுலேருந்து வந்துட்டு எத்தனை வயசுலேருந்து வந்துட்டுருக்கீங்கம்மா? சரிங்கம்மா. சின்ன வயசுல வந்து ஐயாவை பார்த்துருக்கீங்களா? அப்படிங்களா? சரிங்கம்மா. ரொம்ப புண்ணியமான காரியம் தான் நடந்திருக்கணும்னு நினைக்கிறீங்கம்மா. உங்கள் வீட்டுக்கு வரப்ப வந்து உங்கள்கிட்ட எதுனா பேசியிருக்காங்களா? அதை பற்றி கொஞ்சம் என்ன பேசியிருக்காங்க ஞாபகம் இருக்குங்களா? பாடல்கள் சொல்ல சொல்லுவார், சித்தர்கள் பாடல்கள் சொல்ல சொல்லுவார். நாங்கள் சொல்லுவோம். வேற எதுவும் உங்கள் சின்ன வயசில் நடந்தது எதுவும் ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? சரி. வருவார், எங்கள் வீட்டில் வந்துட்டு இங்கேருந்து தட்டமலைக்கு போவார். இல்லைன்னா சித்தர் பாடல்கள் சொல்ல சொல்லுவார். தெரியாது, நாங்கள் சொல்லுவோம். அதை கேட்டு சந்தோஷமாக இருக்கும். சரிங்கம்மா. அப்போ வந்து சின்ன வயசில் நீங்கள் ஐயா பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? அவர் அதாவது அவர் யாராக பார்த்தீங்க? ஓங்காரகுடியில் ஆசானை வந்து அப்போ நினைவு தெரியாத இது. அதனால் எங்கள் அப்பாவுடைய நண்பர் நமக்கு ஒரு சாமி மாதிரி அப்படின்ற அந்த ஒரு இதுதான், ஐடென்டி தான் இருக்கு. இப்போ இந்த அளவுக்கு இப்போ புரியிற அளவுக்கு. சரிங்கம்மா. எப்போ உணர ஆரம்பிச்சிங்கம்மா ஓங்காரகுடியில் ஆசான் வந்து ஒரு கடவுள் தான் அப்படிங்கிறத வந்து எப்போ உணர ஆரம்பிச்சிங்கம்மா? எங்கள் அப்பா வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து பண்ணி பார்க்குறப்போ சரிங்கம்மா. எப்படி உணர ஆரம்பிச்சிங்க? அதாவது ஐயா வந்து ஓங்காரகுடியில் ஆசானா வந்து முருகப்பெருமானாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அதை உணர்ந்துருக்கீங்களா நீங்கள்? முருகப்பெருமான் அப்படிங்கிறத உணர்ந்துருக்கீங்களா நீங்கள்? எப்படின்னாக்கா நான் என்னால் இங்கே வர முடியலைன்னா கூட அவருடைய ஃபோட்டோ வீட்டில் இருக்குது, அதை பார்த்து கொண்டுனா கூட கஷ்டம். சரிங்கம்மா. நீங்கள் உணர ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டுச்சா? என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு? என்னென்ன மாற்றங்கள்? ஒரு குறிப்பிட்ட ரெண்டு மாற்றங்களை எங்களுக்காக சொல்லுங்களேன். என்ன பையனுக்காக வந்து ஆசி வாங்கிட்டு கல்யாணத்துக்காக கும்பிட்டு போனோம். அப்புறம் அவனுக்கு கல்யாணம் ஆச்சு. அவன் நினச்ச பொண்ணு நாங்கள் முடிச்சு கொடுப்போம். அது மாதிரி பொண்ணுக்கும் அதே மாதிரி வந்து ஆசி வாங்கிட்டு போனோம். நினச்ச மாதிரி நடந்தது. குழந்தை பாக்கியத்துக்காக வந்து குழந்தை பிறந்த 5 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தது. வந்து ஐயாட்ட ஆசி வாங்கிட்டு போனோம். அதுக்கப்புறம் இப்போ 9 மாதம் ஆகுது குழந்தை, பொம்பளை குழந்தை இருக்குது. சரிங்கம்மா. இப்போ வந்து ஓங்காரகுடியில் பற்றி நிறைய பேத்துக்கு தெரியாது இல்லைங்களாம்மா? இப்போ என்ன இங்கே வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நிறைய பேத்துக்கு தெரியாது இல்லைங்களாம்மா? உங்களுக்கு தெரிஞ்சதை மக்களுக்கு புரியும் விதமாக கொஞ்சம் சொல்லுங்கம்மா. வந்தால் நல்லது தான் நடக்கும். ஐயாட்ட வந்து ஆசி வாங்கிட்டு போனோம் தான் எல்லாமே நினச்ச காரியம் எல்லாமே வெற்றியாக முடிஞ்சிருக்கு. எல்லாருக்கும் பார்க்காக்கும் நாங்களும் சொல்லுவேன், இதுமாதிரி நாங்களும் போயிட்டுருக்கோம், நீங்களும் வாங்க, அங்கே வந்தால் நல்லது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால் நிறைய பேர் வந்துட்டு போயிருக்காங்க. இங்கே வரவங்க என்ன சொல்கிறாங்கம்மா அதை பற்றி? இங்கே வரவங்க பரவாயில்ல, நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கம்மா. போற்றி தொகுப்பு டெய்லியும் சொல்லுவீங்களா? டெய்லியும் படிப்பீங்க. இது படிக்கிறதுனால உங்களுக்கு எதுவும் மாற்றம் ஏற்பட்டுருக்குங்களா? உங்கள் மன நிம்மதி இல்லை குடும்ப சூழ்நிலையில் நிம்மதியாக இருக்கும். இதாக இருக்கும். டெய்லி படிக்கிறதுனால நல்லா தான் இருக்கும். ஒன்றும் இது இல்லை. சரிங்கம்மா. உங்கள் பேருங்கம்மா? குணவதி. சரிங்கம்மா. இதை பார்த்துட்ருக்க மக்களுக்கு வேறு எதுவும் சொல்லணும்னா சொல்லுங்கம்மா. இல்லை, அதான் யாரும் வராமல் இருந்தால் கூட இந்த இடத்துக்கு வந்து எல்லாம் ஐயாட்ட வந்து ஆசி வாங்கிட்டு போனால் எல்லாம் நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றிங்கம்மா.